Hi, hello, welcome to Iraivi YouTube channel. Yes, நம்ம இன்னைக்கு இரவில இருக்கோம் இரவி wedding and party wear store. இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டைல் ஆஃப் ட்ரேப்பிங் பார்க்கலாம் அப்படின்னா நான் இன்னைக்கு வேர் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டைல் ஆஃப் ட்ரேப்பிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஜஸ்ட் பேண்ட்லேயே நம்ம சாரீ கட்டுற மாதிரி. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கேன் கேன் சாரீ பற்றி. கேன் கேன்லேயே நம்ம கேன் கேன் இல்லாமல் பேண்ட்டில் நம்ம எப்படி சாரீ வேர் பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த ஸ்டைல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆர் யூ ரெடி? எஸ். இந்த சாரீ வந்து ட்ரேப் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது வந்து நீங்கள் வெஸ்டர்னாக நீங்கள் போகணும், சாரீ கட்டணும், பட் நான் வந்து வெஸ்டர்னாக தெரியணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இந்த பேண்ட்லேயே பேண்ட்டுன்னு சொல்லும்போது லெக்கின்ஸ் ஆகட்டும் சரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜெக்கின்ஸ் ஆகட்டும் சரி, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் லெக்கின்ஸில் நம்ம சாரீ வேர் பண்ணலாம். நான் இப்போ வந்து ரைட் நவ் இந்த சாரியை எப்படி ட்ரேப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிம்பிளாக குவிக்காக அண்ட் ஈஸி டிப் மூலமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஜஸ்ட் நீங்கள் எப்பவும் போல் பல்லோ எடுத்துக்கோங்க, பல்லோ வந்து ஃப்ளீட் பண்ணிக்கிங்க, இந்த மாதிரி ஃப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் பல்லோ போட்டுற போகிறீங்க. சாரியோட லாஸ்ட் எண்டை எடுத்துருக்கோம், இந்த லாஸ்ட் எண்டை நீங்கள் மறுபடியும் ஃப்ளீட் பண்ண போகிறீங்க இதே மாதிரி. ப்ளீட் பண்ணிக்கங்க, இட்ஸ் வெரி சிம்பிள். ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கான சேஃப்டி பின்னை யூ கேன் புட் இட் அண்ட் செக்யூர் பண்ணிடுங்க. இந்த எண்டை வந்து உங்களோட பேண்ட்டில் நீங்கள் இன்சர்ட் பண்ண போகிறீங்க லைக் திஸ். சாரியை வந்து எல்லா சாரியும் எடுத்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க, அப்பார்ட் ஃப்ரம் பல்லோ அண்ட் நம்ம ஃப்ரண்ட்டில் செக்யூர் பண்ண சாரியை தவிர மீதி எல்லா சாரியும் நீங்கள் இந்த மாதிரி ப்ளீட் பண்ண போகிறீங்க. நம்ம எப்படி ஃப்ரண்ட்டில் எப்படி சொருவோம் அதே மாதிரி இந்த ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறோம். ஃபுல் சாரியும் நம்ம இப்படியே ப்ளீட் பண்ணிட்டு கொஞ்சம் எண்டை மட்டும் நீங்கள் இப்படி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த சைடில் வந்து ஒரு ஃப்ளோயாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி நம்மளுக்கு தெரியும். இதை வந்து பின் போட்டு செக்யூர் பண்ணிடுங்க. இப்போது நான் செக்யூர் பண்ணியாச்சு, இந்த ஃப்ளீட் இப்படியே இருக்குது. இந்த ஃப்ளீட்டை நம்ம பின்னாடி செக்யூர் பண்ண போகிறோம் எப்படி அப்படின்னா உங்களோட பேண்ட்டில் ஐம் டக்இன் பண்ண போகிறோம். நம்ம பேண்ட்டில் டக்இன் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வே ஆஃப் சாரியை இன்னும் ரொம்ப அழகாக நம்ம இன்னும் நல்லா ஸ்லிம்மாக காமிக்கிறதுக்காக நம்ம ஹிப் பெல்ட் கூட போடலாம். ஹிப் பெல்ட் வந்து இப்போ பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது, ஸோ அதனால் நான் ஹிப் பெல்ட் வேர் பண்ண போகிறேன். ஓகே, ஹிப் பெல்ட் வேர் பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்க அப்படின்னா முந்தானி வந்து நம்ம ஃப்ரீ ஃபாலிங்காக விட்டுருக்கோம். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ப்ளீட்டும் நம்ம ஹிப் பெல்ட் கூட சேர்த்து வச்சு பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம், தட் இஸ் அப் டு யூ. இப்படி இப்படி ஃப்ரீ ஃபாலிங்காக இருக்கும் போது இனி ஒரு ஸ்டைலாக இருக்கும். நீங்கள் அப்படியே பண்ணிங்க அப்படின்னா அந்த பட்டு சாரிக்கான ஒரு ஸ்டைல் வந்துடும். ரைட் நவ் நீங்கள் பார்க்கலாம். எஸ், நம்ம இந்த சாரீக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் மூணே மூணு பின்னு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் நாலு பின்னு யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான் தேவைப்படுது. பின் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவுமே பல்லுக்கு பின் பண்ணுற அந்த பின் பாயிண்ட். செகண்ட் நான் இங்கே செக்யூர் பண்ணியிருக்கேன். அண்ட் தேர்ட் பார்த்திங்கன்னா பின்னாடி நான் செக்யூர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபோர்த் உங்களுக்கு வேணும், எனக்கு கொஞ்சம் மூவ் ஆகாமல் இப்படியே சாரீ வேணும் நிற்கணும் அப்படின்னா இங்கே கூட நீங்கள் ஒரு பின் பாயிண்ட் செக்யூர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 3 to 4 பின்ஸில் நம்ம இந்த ஸ்டைலான சாரியை நம்ம ட்ரேப் பண்ணியாச்சு. உங்களோட இரவி வெட்டிங் அண்ட் பார்ட்டி வேர் ஸ்டோரில் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்களோட யூடியூப் சேனல் இரவியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் சாரீ ட்ரேப்பிங்கை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ ரைட் நவ் நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டேன், ஷேர் கூட பண்ணுங்கள்.